ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये। नमो ब्रह्मण्य देवाय गोब्राह्मण हिताय च जगत हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंद गोपकुमाराय गोविंदाय नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण எல்லா பக்தருக்கும் பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு வந்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி பார்க்க போறோம். சுருக்கமாக சொன்னால் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. நிறையா நேரத்தில் நம்ம வந்து இந்த ஒரு கருத்தை கேட்டிருக்கிறோம். என்ன கருத்து அப்படின்னா, நான் பக்தனாகி ரொம்ப சாது ஆயிட்டா எல்லாமே எல்லாருக்குமே விட்டு கொடுக்க ஆரம்பித்தால் மக்கள் வந்து இதை ஒரு காரணமாக வைத்து என்னை சூறையாடி விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள், என்னை வந்து அவங்க சுயநலத்திற்காக உபயோகப்படுத்துவாங்க, ஆஃபீஸ்லெல்லாம் அலுவலகத்தில் போய் நான் ரொம்ப பக்தனாக சாதுவாக இருந்துட்டேன்னா எல்லா வேலையும் என் தலையில் வச்சு கட்டிடுவாங்க. இப்படி வந்து சில பக்தர்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, ஒரு பயம் கூட இருக்குது. நான் வந்து இப்போ வந்து ஜபம் வந்து குறைச்சிட்டேன். ஏன்யா குறைச்சேன்? அது வந்து ஜபம் செய்ய செய்ய என் மனசு வந்து ரொம்ப இளசாகிட்டு ஆயிடுச்சு. அதனால் மக்கள் என்னை ஏமாத்துறாங்க. அலுவலகத்தில் வந்து எல்லா வேலையும் என் தலையிலே கட்டி வச்சிட்றாங்க. அதனால் நான் வந்து இப்போ ஜபத்தை கம்மி பண்ணிட்டேன். இப்படியெல்லாம் மக்கள் கருத்து சொல்வார்கள். நிறைய விஷயம் இருக்குது. அப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் என்னதான் உண்மையாக நடக்கிறது? பகவான், அதாவது புராணங்களில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் வரை இருக்கு. நம்ம உண்மையான பக்தர்களாக இருந்தால் தினமுமே தவறாமல் நாம ஜபம் செய்யக்கூடிய பக்தர்களாக இருந்தால் பகவான் என்ன செய்கிறாருன்னா, அந்த பக்தனை பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். அவனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவும் இனி ஒரு மனிதர் இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா ரெண்டுமே ஒன்று தான். பகவான் ஒன்று தான். என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பகவானும் என் எதிரியின் இதயத்தில் இருக்கக்கூடிய பகவானும் ரெண்டுமே ஒன்று தான். சில நேரத்தில் பக்தர்கள் வந்து அதை புரிந்து கொள்ளாமல், எங்கள் கோயிலில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருப்பார், உங்கள் கோயிலை விட அழகாக இருப்பார் அப்படியெல்லாம் பேசிக்குவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரை விட என் வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அழகாக இருப்பார் என்று சொல்லுவாங்க.
மொத்தம் எவ்வளவு கிருஷ்ணர் இருக்கிறாரு? ஒரு கிருஷ்ணர் தான் இருக்கிறார். அவர் பேரழகன். ஆனால் மனிதர்கள் தெரியாமல் இந்த தவறை செய்வார்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரை விட அழகாக, அது ஒரு தவறான வாக்கியம், அப்படி சொல்லக்கூடாது. கிருஷ்ணர் ஒன்று தானே இருக்கிறார். என் இதயத்தில் குடிகொள்ளும் பகவானும் மற்றவர்கள் இதயத்தில் குடிகொள்ளும் பகவானும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ என் எதிரி கூட சில நேரத்தில் மனம் உருக ஆரம்பித்து விடுகிறார். நீங்கள் எவ்வளவு பேர் மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் போயிருக்கீங்கன்னு தெரியாது. ரொம்ப புகழ்பெற்ற கோயில். திரு சுப்புலட்சுமி பரமசிவம் அவங்க போயிருக்கிறாங்க, சிலவங்கள்லாம் போயிருக்காங்க பண்டரிபுரம் மகாராஷ்டிராவில். கோதை போயிருக்காங்க. ஓ, நிறையா பேர் போயிருக்காங்க, பரவாயில்லையே. சரி, அப்போ பண்டரிபுரத்தில் அது ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு கோயில். அங்கே வந்து அந்த காலத்தில் யாருக்கு வேணால் போய் சாமியை தொடலாம். பாக்கி ஊர்லெல்லாம் தொட விட மாட்டாங்க. யாராவது திருப்பதி போய் உள்ளே பூந்து, என்ன சொல்வது, அந்த கர்ப்பகுடி, அந்த உள்ள அந்த கோயில் மண்டபத்துக்குள்ளே போய், அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் ஸ்ரீனிவாசரை பிடிச்சிட முடியுமா, தொட்டுற முடியுமா? அவ்வளோதான், போலீஸு வந்து நம்மளை பிடிச்சிட்டே போயிடுவாங்க. ஆனால் பண்டரிபுரத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லாருக்குமே போய் அங்கே பாண்டுரங்கரை நேரடியாக தொடலாம். ஆனால் இப்போ முடியாது. மக்கள் தொட்டு தொட்டு அந்த இடமே ஒரு பெரிய குழியே ஆயிடுச்சு. அதனால் இப்போ அவங்க வந்து கயிறு இருக்க ஒரு குச்சியை வச்சு கட்டிட்டாங்க, அந்த பக்கம் போக முடியாதுன்னு சொல்லி. யாருக்கு வேண்டுமென்றாலும் பகவானை போய் தொடலாம். அங்கத்த பக்தி என்று சொல்வது கொஞ்சம் விசித்திரமான, வேற ஒரு வித்தியாசமான ஒரு பக்தி. அங்கே தூய்மையான பக்தி, ஆச்சாரங்கள் குறைவு, பக்தி அதிகம், அந்த மாதிரி ஒரு இடம். ஒரு முறை போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, அங்கே ஒரு நேர்த்திக்கடன் யார் போனாலும் பாட்டு பாடி ஆடணும். அந்த குழந்தைகள்லாம் ஆடுவாங்கல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் கையை கோர்த்து பிடிச்சிக்கிட்டு இப்படியே சுற்றுவாங்க குழந்தைகள். அங்கே ஒரு ஆச்சாரம், அது அந்த அந்த ஆடுறதுக்கு, நடனம் ஆடுவதற்காகவே ஒரு மண்டபத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். வேடிக்கை என்னென்னா, 80 வயது 90 வயது தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கையை கோர்த்துக்கிட்டு ஒரே டான்ஸ் ஆடுவாங்க கோயிலில். அப்போ அது ஒரு விதமான பக்தி, நடனம் ஆடிக்கொண்டிருப்பார்கள். சக்குபாய், அந்த காலத்தில் சக்குபாய் என்ற ஒரு பெண், வெகு தொலைவில் இருக்கிறாங்க அவங்க. தினமும் ஆசை என்றால் பேராசை, ஒரு முறையாவது தன் வாழ்க்கையில் பண்டரிபுரத்திற்கு போய் பாண்டுரங்கரை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னு ஆசை. அக்ஷயா, நாங்களும் டான்ஸ் ஆடினோம், பரவாயில்லையே. எல்லாரும் ஆடினீங்களா? ஓகே, சரி. அப்போது ஒரு முறையாவது பாண்டுரங்கரை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த சக்குபாய்க்கு பெரும் ஆசை, வேறு வழியே கிடையாது. ஆனால் என்ன, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்தால் இரவு 11-12 மணி ஆனாலும் வேலையே ஓயாது. மாமியார் வந்து கொஞ்சம் கொடுமைக்காரி, கணவன் வந்து அன்பாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அந்த அளவுக்கு காலையிலேருந்து எந்திரிச்சா வேலை வேலை வேலை. வீட்டில் ஒரு வேலைக்காரியை விட மோசமாக, கேவலமாக அந்த சக்குபாயை நடத்துவார்கள். அத்தனை வேலை செஞ்சுக்கிட்டு பழைய சாதத்தை சாப்பிட வேண்டும், அப்படியெல்லாம் ரொம்ப கொடுமையான காலகட்டம். அந்த காலத்தில் நிறைய இந்த கொடுமாதிரி கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. இந்த காலத்து பொண்ணுன்னா இந்த வேலையெல்லாம் நடக்காது, அந்த அம்மா பேசாமல் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்துரும். இது அந்த காலத்து பெண், அப்படி கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லா வேலை அலுவலும் முடிந்ததற்கப்புறம் இரவு தன் பெட்டியை துறந்து அதில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கரின் படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழும் அந்த பெண் சக்குபாய். கிருஷ்ணா, எனக்கு வேற என்ன ஆசை இருக்கு? வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து உங்களை தரிசனம் எடுத்தால் போதும், எனக்கு வேற ஆசையே கிடையாது வாழ்க்கையில் அப்படின்னு பிரார்த்தனை.
தினமும் அழுது அழுது பிரார்த்தனை செய்வான். ஒரு நாளைக்கு என்னாச்சு, சந்திரபாகா நதியில் தண்ணீர் எடுப்பதற்காக இந்த பெண் போனபோது அந்த ஊர் மக்களெல்லாம் தலையில் காவடி எடுத்துக்கொண்டு பண்டரிபுரத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அந்த ஊரில் அப்படி ஒரு வழக்கம், ஆஷாட ஏகாதசி அப்படின்னா வெகு தொலைவில் இருக்கிறவங்கள்லாம் நாம ஜபம் சொல்லி நடந்தே போவார்கள். பலவிதமான காவடிகள் எடுத்து தோரணங்கள் தலையில் சுமந்து நடந்தே போவார்கள். அப்போ அவங்கள பார்த்த உடனே மெய் மறந்து தன் இரு கைகளையும் உயர்த்தி கொண்டு பாட்டும் பாடி அழகா விட்டல விட்டல ஜெய பாண்டுரங்க விட்டல 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 ஜெய பாண்டுரங்க விட்டல அப்படி பாட்டெல்லாம் பாடி தன்னை மறந்து மெய் மறந்து அந்த சக்குபாய் அந்த கோஷ்டி கூடையே பின்னாடி போயிட்டாங்க. யாரோ வந்து வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க, உங்கள் மருமக என்ன அந்த பாட்டு பாடுற கோஷ்டி பக்தர்கள் கோஷ்டியோடு போயிட்டுருக்காங்களே, வந்தது பாருங்க கோபம் மாமியாருக்கு, போய் அந்த அம்மாவை தெருவில் போட்டு வீதியில் போட்டு அடித்து தலைமுடியை பிடித்து கொண்டு தரதரவென்று இழுத்து கொண்டு வீட்டில் வந்து எங்கள் குலமகிமையை கெடுக்கிறதுக்காகவே நீ வந்திருக்கிற அப்படின்னு திட்டி அடித்து தூணில் கட்டி வைத்து விட்டார். அப்பவும் சக்குபாய்க்கு வந்து வாழ்க்கையில் ஒரு புகாருமே கிடையாது, குறை சொல்வதே கிடையாது, யாரையுமே பழி சொன்னதே கிடையாது, குற்றம் கூறவில்லை. பாண்டுரங்கா நான் உங்களை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம சத்சங்கத்தில் 700 பேர் இருக்கிறோம், குறையே சொல்லாதவர்கள் யாராவது இருக்கீங்களா? நான் யாரையுமே என் வாழ்நாளில் குறை சொன்னதே கிடையாது, யாரை பற்றியுமே நான் தவறாக பேசுவதோ எண்ணுவதோ கிடையாது. அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி யாருமே கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் அந்த அம்மா அடியை வாங்கி தூணில் கட்டி வைத்த போதும் யாரையுமே குறை சொல்லவில்லை, எதையுமே கேவலப்படுத்தவில்லை, சண்டையிடவில்லை. அழுது கொண்டே பாண்டுரங்கா எனக்கு என்ன வேற ஆசை, உங்களை ஒரு முறை வந்து பார்த்தால் போதுமே என்று கண்ணீர் வடித்து புலம்புகிறார். அங்கே பாண்டுரங்கர் கோயிலில் ருக்மிணி தாயார் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணா உங்கள் இதயம் என்ன கல்லா, இந்த பெண் இவ்வளவு அழுகிறாளே போய் காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு ருக்மிணி தாயார் கேட்க, அவ்வளவு நேரம் பாண்டுரங்கரை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த சக்குபாய் இனி பகவானை பிரார்த்தனை செய்து பலன் இல்லை என்று தெரிந்து கொண்டு ருக்மிணியை பிரார்த்தனை செய்கிறார். சொல்கிறாங்க, உங்கள் கணவரின் இதயம் என்ன கல்லா, இவ்வளவு நான் அழுது பிரார்த்தனை செய்து கூட என்னை காப்பாற்றவில்லை அப்படின்னு யாரை பார்த்து இப்போ ருக்மிணியை பிரார்த்தனை பண்ணுற. உடனே ருக்மிணி பகவான்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் அந்த பெண்ணை காப்பாற்றத்தான் வேண்டும். பாண்டுரங்கர் சொல்கிறாரு, நான் போகிறேன், ஏதாவது வம்பு தும்பாயிடுச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் போய் அந்த பக்தையை காப்பாற்றுங்கள் அப்படி. இந்த அம்மாவை இங்கே தூணில் வேற கட்டி வைத்திருக்கிறார்கள், கட்டி வச்சு இந்த அம்மா அழுது கொண்டே இருக்கிறது, பாண்டுரங்கா வாழ்க்கையில் ஒரு முறை உங்களை வந்து பார்த்தால் போதும். அப்படி பகவான் என்ன செய்கிறார், நேராக அந்த வீட்டுக்கு வர்றார். சாதாரண ஒரு பெண்ணின் உருவத்தில் வந்து சக்குபாய் ஏன் இப்படி அழுகிற, உனக்கு என்ன கவலை, ஏதோ ஒரு பெண் இனிமையாக வந்து பேசுகிறாரே என்று நினைத்து கொண்டு சக்குபாய் சொல்கிறாங்க, எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வந்து பாண்டுரங்கரை பார்க்க போகணும், என் மாமியாரும் கணவனும் விடமாட்டேங்கிறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, அந்த பெண் யார், பகவான் தான் ஒரு பெண்ணின் உருவத்தில் வந்திருக்கிறார். அந்த பெண் சொல்கிறாங்க, நீ கவலையே படாத சக்கு, நீ போயிட்டு வா, அதுவரை நான் வீட்டை சமாளிச்சுக்கிறேன். இல்லை இல்லை, மாமியார் வந்து கேட்டால் என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போயிட்டு வா என்று கட்டை அவுத்து விட்டுறாங்க. சக்குபாயும் ஆனந்தத்தில் கண்கள் நிறைந்து இரு கைகளும் ஆகாயத்தில் தூக்கி கொண்டு விட்டலா விட்டலா அப்படின்னு சொல்லி பண்டரிபுரத்துக்கு போயிட்டாங்க. இங்கே இந்த பெண் என்ன செய்கிறார், பகவான் என்ன செய்கிறார், சக்குபாயின் உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். சக்குபாயின் உருவத்தில் அவரே தூணில் கட்டி போட்டு நின்றுக்கிட்டார், அவரே தூணில் தன்னையே கட்டி போட்டு நின்று விட்டார். இங்கே தான் அழகே என்ன நடக்குது,
இப்போ அந்த வீட்டில் மாமியாரும் கணவனும் யாரை பார்க்கிறார்கள்? மனைவி என்று நினைத்து கொண்டு பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே பகவான் தான் அந்த மாமியாருக்கு இதயத்திலையும் கணவன் இதயத்திலையும் குடிகொண்டிருக்கிறார். உடனே மாமியாருக்கு தோணுது, நம்ம மருமக தானே, பாவம், அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணலையே. கொஞ்சம் அந்த மனசு இழக ஆரம்பிக்கிறது. கணவன், ஐயோ பாவம், என் மனைவி எவ்வளவு நாள் எனக்காக பணிவிடை செய்து கடைசியில் நான் தூணில் கட்டி வச்சுட்டேனே, அவங்க இதயத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது, அதுதான் இன்றைய வகுப்பு. நம்ம பக்தர் ஆயிட்டம்னா யாராவது நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, நம்மளை சூறையாடி விடுவார்களோ, நம்மை தவறாக உபயோகம் என்று கவலைப்படவே வேண்டாம். என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பகவானும் அவர்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பகவானும் ஒருவரே. அவர் நினைச்சா எல்லாமே மாறிடும். அப்ப மாமியாரும் கணவனின் மனது மாற ஆரம்பித்தது. உடனே கணவன் போய், சக்கு எங்களை மன்னிச்சிரு, தப்பு பண்ணிட்டோம், சரி சரி நீ வீட்டு வேலையெல்லாம் பாரு. மெதுவாக கயிற்றை கழட்டி விட்டுறாங்க, அவிழ்த்து விட்டுறாங்க. இருந்தாலும் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் பகவான். வந்து பாருங்களேன், அந்த சக்குபாய் வீட்டில் சட்டி பானை எல்லாம் கழுவி சோறெல்லாம் சமைத்து துணிகள் கழுவி ஆற்றில் சென்று நீரை சேகரித்து வந்து எல்லா வீட்டு வேலையும் செய்கிறாங்க. உண்மையான சக்குபாய் என்னன்னாங்க, நேராக பண்டரிபுரத்தில் போய் ஆனந்தத்தில் நடனமாடி குதிச்சு நாட்டியமாடி கண்கள் நிறைந்து மெய் சிலிர்த்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பாடி விட்டலா விட்டலா என்று நாமஜபம் செய்து பண்டரிநாதர் முன்னாடி சாஷ்டாங்கம் விழுந்து பிரணாமம் பிரார்த்தனை செய்து உயிரை விட்டு விடுகிறார்கள். உண்மையான சக்குபாய் உயிரை விட்டுட்டாங்க. எங்க? பண்டரிபுரத்தில் போய் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பிரார்த்தனை பண்ணி உங்களை பார்க்க ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சிதேன்னு சொல்லி அவங்க அங்கே போய் உயிரை விட்டாங்க. இப்போ கிருஷ்ணர் வீட்டில் மாட்டிக்கிட்டார் சட்டி பானை எல்லாம் கழுவி. ஏன்னா சக்குபாய் வந்தாதானே திரும்ப போக முடியும். சக்குபாய் வரல. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு. ருக்மிணி தாயார் கூப்பிடுறாங்க, கிருஷ்ணா வாங்க திரும்ப. கிருஷ்ணர் சொல்ல, நீ தானே என்னை அனுப்பி விட்ட, இப்போ பார் வம்பில் மாட்டிக்கிட்டேன் நான். அந்த அம்மா நிம்மதியாக உயிரை விட்டுட்டாங்க, இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் இங்கே சட்டி பானையெல்லாம் கழுவிக்கொண்டு. அப்படி வாரக்கணக்காக பகவான் அந்த சக்குபாயின் வீட்டில் சட்டி பானைகள் கழுவி சோ பாருங்களேன், பக்தர்கள் மேல் கொண்ட அன்பு. பகவான் அந்த பணி விடையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ யாரோ பண்டரிபுரத்திலிருந்து வந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க அந்த மாமியார்கிட்ட, உங்கள் மருமகளை பார்த்தோம் நாங்கள் கோயிலில், என்னமா ஆடுனாங்க, அவங்க மெய்மறந்து ஆடினார்கள். அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு காந்த சக்தியாக அவ்வளவு தூய்மையாக இருந்தாங்க. மாமியார் சொல்கிறாங்க, உனக்கு என்ன பைத்தியம்மா, ஏன் மருமக வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, மருமகளை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் போ அப்படின்னு துரத்தி விடுறாங்க. ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் பார்த்தது உண்மைதான் என்று சொல்லுகிறார்கள். வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. கடைசியில் அவங்களுக்கே சந்தேகம் வந்து விட்டது. ஏனென்றால் இந்த பெண்ணிடம் பெருத்த ஒரு ஈர்ப்புத்தன்மை அவங்களுக்கு. அந்த பெண்ணை சக்குபாயை பார்க்க பார்க்க மனசில் சந்தோஷம் வருது. ஏன்னா சக்குபாயின் உருவத்தில் பகவான் தானே இருக்கிறார். கடைசியில் போய் இது உண்மையாக என்ன நடந்தது என்று கேட்கும்போது, வாரக்கணக்காக நம்ம வீட்டில் சாதம் சமைத்து பானைகள் கழுவி துணி கழுவுனது பாண்டுரங்கர் தான்ங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிய போய் உடல் நடுங்கி கண்கள் குளமாய் மறுபடியும் மறுபடியும் பகவானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் தூய பக்தர்களாக மாறிவிட்டாங்க. இன்றைய விஷயமே அதுதான். நான் என் இதயத்தில் இருக்கும் பகவானிடம் நெருங்கிய உறவை வைத்து கொண்டால், பகவானிடம் இருக்கும் உறவை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன், அதே பகவான் தான் இந்த உலகத்தில் அனைத்து மக்களின் இதயத்திலும் இருக்கிறார், அந்த பகவான் நடத்தி கொடுப்பார். ஆஸ்திரேலியாவில் ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு பெரிய கோயிலை தொடங்கினார். அது ஒரு அழகான கதை. பிரபுபாதர் வந்து தன்னுடைய வயதான காலத்தில் கடைசி 10 வருடத்தில் உலகம் பூரா கிருஷ்ண ஆலயங்கள் கட்டினார். பிரபுபாதர் வந்து தன் வாழ்க்கையில் 108 ஆலயங்களை கட்டினார்.
எவ்வளவு கோயில் கட்டினார்? 108 கோயில். நம்ம ஒரு வீடு கட்டுறக்கே மூச்செல்லாம் கண்ணு வழியாக வந்துடுது. பிரபுபாதர் வந்து தன் கடைசி 10 வருடத்தில் 108 ஆலயங்களை கட்டினார். அதில் ஒரு ஆலயம் வெளிநாட்டில், ஒரு பெரிய மாளிகை, ஒரு கோடீஸ்வரனின் மாளிகை. அது கோடிக்கணக்கான விலை மதிப்பு பெறக்கூடிய ஒரு மாளிகை, அரண்மனை மாதிரி ஒரு இது. அப்போ ஒரு முறை தான் அவர் அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது சீடர்கள் சொல்கிறாங்க, பிரபுபாஜி இது பயங்கரமான ஒரு கட்டடம், விற்கிறக்காக வச்சுருக்காங்க, நமக்கு கிடைச்சது அவ்வளோ அழகாக இங்கே கோயில் பண்ணிடலாம், ஊர் மக்களெல்லாம் பார்ப்பதற்காக வருவார்கள், ஊரின் மத்தியில் இருக்கு அழகான என்று அந்த கட்டிடத்தின், அந்த அரண்மனையின் மாளிகையின் புகழை பாடுகிறார்கள் சீடர்கள். உடனே பிரபுபாதர் என்ன சொன்னார், சரி போய் பார்ப்போம் வா, நம்ம இந்தியக்காரங்களுக்கு தான் தெரியுமே, விலை கேட்குறக்கு என்ன வாயா வலிக்கும், வா போய் கேட்போம். நேரடியாக அந்த மாளிகைக்கு சென்று விட்டார். எல்லாருக்குமே பிடித்து போய்விட்டது, அவ்வளவு சௌகரியங்கள், அவ்வளவு அழகான மாளிகை. என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய தொகை, பெரிய விலை, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மால் இது வாங்க முடியாது என்று பக்தர்களுக்கு உறுதியாகிவிட்டது. ரொம்ப விலை மதிப்பு. பிரபுபாதர் சிரித்து கொண்டே சொன்ன விலையிலிருந்து நாலில் ஒரு விலைக்கு கேட்டார். பாருங்க, 100 ரூபாய் சொன்னால் 25 ரூபாய்க்கு தருவியா அப்படின்னு கேட்டார். நம்ம ஊரில் காய்கறிக்கு கேட்குற மாதிரி. பிரபுபாதர் சிரித்து கொண்டே கால் பாகம் விலைக்கு கேட்டார். அந்த மனிதன் அதிர்ந்து போய் நின்று விட்டார். என்ன இந்த மாளிகைக்கு வந்து இப்படி நீங்கள் விலை பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் இது தர முடியாது, நீங்கள் வேணால் சும்மா சுற்றி பார்த்துட்டு போங்க அப்படின்னு அனுப்பி விடுகிறார். 2 நாள் கழித்து அந்த மாளிகையின் சொந்தக்காரர் தொலைபேசியில் அழைக்கிறார். அழைத்துட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன காசுக்கு வந்து இந்த மாளிகையை வாங்கிக்கோங்க. பக்தர்களும் அதிர்ந்து போய்விட்டார்கள், அது எப்படி சாத்தியம். எல்லாரும் உடனே போனாங்க, அந்த சொன்ன காசை கொடுத்தார்கள். அந்த மாளிகையை எப்படி நீங்கள் மனசு மாறினீங்க, அதுவும் இவ்வளவு விலை இருக்கிற, இவ்வளவு விலை மதிப்புள்ள கட்டிடத்தை கால் பாகம் கால் வாசிக்கு எப்படி தர்றீங்க? உடனே அந்த மனிதர் சொன்னார், அது என்னன்னு தெரியல, உங்கள் சுவாமிஜி வந்து கேட்டுட்டு, இது வெளிநாட்டில், இந்தியாவில் கூட கிடையாது, வெளிநாட்டில் நடக்குது. அந்த மகான் வந்து கேட்டுட்டு போனதுக்கப்புறம் மனசே ஒரு நிம்மதியாக இல்லை, அவர்கிட்ட என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாமல் போய்விட்டது, இரவில் உறக்கம் சரியாக வரவில்லை, என் கனவில் யாரோ வந்து அந்த மகானுக்கே இந்த வீட்டை கொடுங்கள் கொடுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் நான் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு. என்ன நடந்தது, அந்த மனிதன் இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவும் அவரே தான். என் இதயத்தில் இருக்கும் பகவானும் வேறொரு மனிதன் இதயத்தில் இருக்கும் பகவானும் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம பக்தர் ஆயிட்டோம், அந்த பக்தனின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக பகவான் என்ன வேணா செய்வார். ஒரு பக்தன் நிரந்தரமாக பகவானின் நாமத்தை ஜபம் செஞ்சால் பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு அனுபவம் அந்த பக்தனுக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்க, திடீர்னு நாட்டின் பிரதமர் நமக்கு சொந்தக்காரர், ரொம்ப நெருங்கின சொந்தம், நம்ம என்ன சொன்னாலும் தட்டவே மாட்டார். நாட்டின் பிரதமர் எனக்கு ரொம்ப சொந்தக்காரர், அவ்வளோதான். நமக்கு எவ்வளவு ஒரு அகந்தை இருக்கும், எங்கே போனாலும் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் போனால் நான் யாருன்னு தெரியுமா, நான் வந்து முதலமைச்சரோட சொந்தக்கார மகன், பிரதமருடைய இது, ஒரு பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை வந்துவிடும். அதே மாதிரி என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பகவான் கிருஷ்ணர் என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கும் அவருக்கும் நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி முழுமையா உணர்ந்து விட்டால் வாழ்க்கையில எதையுமே பயப்பட வேண்டிய சூழ்நிலையே வராது. அந்த மாதிரி அதுதான் பக்தி என்று சொல்லுவது. நிரந்தரமாக பகவானின் நாமத்தை ஜபம் செய்து அப்படியே புரிந்து கொண்டால் அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது.
சரி, அடுத்த முக்கியமான ஸ்லோகத்திற்கு போவோம். 18வது ஸ்லோகம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்சா பண்டிதா சமதர்ஷினா. வித்யா வினய சம்பன்னே, முழுமையாக ஒரு மனிதன் வித்யா கல்வி அறிவை தேடிக்கொண்டால் வினயா அவனுக்கு கண்டிப்பாக எளிமை இருக்கும். யார் படித்தவங்க? எளிமை உள்ளவர்கள் தான் கற்றறிந்தவர்கள். ஊர் பக்கம் கூட சொல்லுவாங்க, ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நீ படித்தவன் தானே விட்டுக்கு விடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. நீ படித்தவன் தானே விட்டு கொடுக்கூடாதா, நீ படித்தவன் தானே சொல்லி புரிய. அப்படியே படித்தவன் என்றால் அவன் எளிமையானவன், நல்லவனாக இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஊரில் இருக்கிற போக்கிரி பைய பூரா படித்தவன் அவங்களுக்கு தெரியாது. படித்தவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று மக்களின் எதிர்பார்ப்பு. அதுதான் பகவத்கீதையும் சொல்லுகிறது, வித்யா வினய சம்பன்னே, படித்தவன் என்றால் அவனில் எளிமை இருக்க வேண்டும். இந்த காலத்திலெல்லாம் ரெண்டு டாக்டர் பட்டம் மூன்று பட்டம் பெற்றுவிட்டாலே போதும், மனிதர்களுக்கு அகந்தை அதிகமாகும். எங்கே எளிமை வர்றது? அகந்தை தான் வரும். எளிமை வர வேண்டும் என்று கீதை சொல்லுகிறது, அகந்தை தான் வரும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்சா பண்டிதா சமதர்ஷினா. அவன் ஒரு பசுமாட்டை பார்க்கும் பொழுதும், பிராமணனை பார்க்கும் பொழுதும், யானையை பார்க்கும் பொழுதும், நாயை பார்க்கும் பொழுதும், நாய் மாமிசத்தை சாப்பிடும் சண்டாளனை பார்க்கும் பொழுதும், எல்லா நேரத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். பிராமணே, ஒரு பிராமணனை பார்த்தாலும், கவி பசுமாட்டை பார்த்தாலும், ஹஸ்தினி யானையை பார்த்தாலும், சுனீச்சைவ ஸ்வபாகேச்சா நாயை பார்த்தாலும், நாய் மாமிசம் சாப்பிடும் ஒரு சண்டாளனை பார்த்தால் ஒரே மாறிப்பார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய நடிகர் வர்றாரு, நம்ம ஒரு தலைவர் வர்றாரு, மக்கள்லாம் ஓடி போய் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. திடீர்னு ஒரு பெரிய விளையாட்டு நட்சத்திரம் வீட்டுக்கு வந்துட்டார், சினிமா நட்சத்திரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அது இது, மக்கள் அதெல்லாம் செய்வாங்க. சரி, நம்ம சத்சங்கத்தில் வந்து ஏறக்குறைய 800 பேர் இருக்கிறோம், 800 பேர். இதில் யாராவது ஒரு ஆள் பிச்சைக்காரன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தவங்க இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு பிச்சைக்காரர் வந்தாருங்க, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன். பிச்சைக்காரரை கூட ஃபோட்டோ எடுத்தவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே கிடையாது. வாழ்க்கையில் உயர்ந்தவர்களுடன் இருக்கிறோம், ஆனால் தாழ்ந்தவர்கள் கூட கிடையாது. கீதை என்ன சொல்லுகிறது? உண்மையான பக்தனாக இருந்தால், உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் என்ன செய்யணும்? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும் சமச்சித்தனாக, சமபாவனா ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய, அந்த சமனாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் அந்த பக்தனின் மனதில் வர வேண்டும். நம்ம யாருமே அப்படி கிடையாது, ஆனால் பயிற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும். உண்மையான பண்டிதனாக இருந்தால், பக்தனாக இருந்தால், முதல்ல அவனுக்கு வந்து இதயத்தில் வினயம் வர வேண்டும், எளிமை வர வேண்டும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவா ஸ்வபாகேச்சா பண்டிதா சமதர்ஷினஹா. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், 22. எஹி சம்ஸ்பர்ஷஜா போக துக்க யோனய ஏவதே ஆதி அந்தவந்த கௌந்தேயா நதேஷு ரமதே புதாஹா. எஹி சம்ஸ்பர்ஷஜா போக துக்க யோனய ஏவதே. இந்த பௌதீக உலகத்தில் எந்த பொருளுடன் நாம் தொடர்பு வைத்து கொண்டாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு துன்பம் வரத்தான் செய்யும். நிரந்தரமான ஆனந்தம் தரக்கூடிய மனிதர்களோ பொருட்களோ இந்த கலிகாலத்தில் கிடையாது. எதா இருந்தாலும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு துன்பம் கண்டிப்பாக தந்துவிடும்.
யாராவது ஒரு உறவினர், யாராவது ஒரு நெருங்கின நண்பர் உங்களை குற்றம் சொல்லாமல், குறை சொல்லாமல், பழி சொல்லாமல், உங்கள் மனதை வலிக்க வைக்க ஒரு நண்பரோ உறவினரோ உங்களுக்கு உண்டா? வாழ்க்கையில் அவர் அப்படி செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நண்பர் உண்டா நமக்கு? கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு எதையாவது சொல்லி மனதை வலிக்கும்படியாக வைத்து வாழ்க்கையை கசப்புள்ளதாக மாற்றி விடுவார். ஆனால் பகவான் ஒரு பொழுதும் அதை செய்வதே கிடையாது. நான் பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், மடையனாக இருந்தாலும், உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, பாபம் செய்தவனோ, என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு என் இதயத்தில் அவள் குடிகொண்டே இருக்கிறார். அதுதான் பகவானின் கருணை என்று சொல்லுவது. இந்த பௌதீக உலக, அதனால் அதை பகவானை மறந்து கொண்டு இந்த உலகத்தில் ஆனந்தத்தை தேடினான், பகவான் இல்லாத ஒரு ஆனந்தத்தை தேடினால் நிரந்தரமாக கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் இந்த படைப்பில் இருக்கும் ஒரு பொருட்களுமே வந்து கஷ்டம் தருவதற்கு, துன்பம் தருவதற்கு வலிமை வாய்ந்தது. பாருங்க, நம்ம உடம்புல கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு, இதயம், எல்லா பலவிதமான உடல் உறுப்புகள் இருக்கு. என்னைக்காவது உங்களுக்கு தோன்றியிருக்கா, இன்னைக்கு என் லிவர் காரணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என் கிட்னினால் எவ்வளவு ஆனந்தம், அப்படி எப்போ என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம உடல் உறுப்புகள் ஏதாவது நமக்கு ஆனந்தத்தை தந்துருந்துருக்கா? ஓ, என் காது, இதனால் என்ன சந்தோஷம், அப்படி ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் நமக்கு துன்பம் தரும் சக்தி உள்ளவை. ஏதாவது பிரச்சனையாச்சு, காது வலிக்கும், அவ்வளவுதான். உள்ள ஒரு எறும்பு பூந்துருச்சு, போச்சு, காதெல்லாம் வலிக்க ஆரம்பித்து விடும். காது வலிக்கும், கண்ணு வலிக்கும், வாய் வலிக்கும், உடல் வலிக்கும், உடலில் அனைத்து உறுப்புகளும் வலி தரக்கூடிய சக்தி உள்ளது. ஆனா எந்த உறுப்புமே நமக்கு வந்து இன்பம் தரக்கூடிய சக்தி கிடையாது. என்னுடைய கிட்னியினால எவ்வளவு சந்தோஷம், அப்படியெல்லாம் நினைக்கவே முடியாது. எஹி சம்ஸ்பர்ஷஜா போக துக்கயோனய ஏவதே. அர்ஜுனா, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் நமக்கு துக்கம் துன்பம் தரும் வல்லமை படைத்தவை அப்படின்னு சொல்றார். அதனால பௌதீக உலகத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் தேவைக்கு உபயோகம் பண்ணி வேண்டாம்னு வச்சிடணும், அவ்வளவுதான். தேவை முடிஞ்ச உடனே, 6 மாதமாக நான் உபயோகம் செய்யாத பொருட்கள் எதுவுமே எனக்கு சொந்தமானவை கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளணும். 6 மாசமாக ஒரு பொருளை நான் உபயோகிக்கவே இல்லை அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை என்று அர்த்தம். அப்படியே மெதுவாக இந்த சத்சங்கம் முடிஞ்ச, வகுப்பு முடிஞ்ச உடனே போய் கப்போர்டெல்லாம் திறந்து, 1 வருஷமாக உபயோகிக்காத ஆடைகள்லாம் இருக்குதா அப்படின்னு மெதுவாக பாருங்க. இது 3 வருஷம் முன்னாடி உபயோகித்தது, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படியே வச்சிருப்போம். என்ன அர்த்தம்? அதொன்னும் எனக்கு தேவையில்லாதது என்ற அர்த்தம். இப்படி தேவையில்லாத துன்பங்கள் பலதையும் நாம் வீட்டில் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். எந்த விஷயமுமே துக்கம் தரக்கூடியவை. அதனால் பௌதீக விஷயத்தை எவ்வளவு தேவையோ உபயோகம் செய்து மீதத்தை விட்டுவிட வேண்டும். என்னோடது 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 நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் முடிஞ்சுது. நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவங்க கதையெல்லாம் அது திடீர்னு ரோட்டில் வெயிலில் விழுந்து அவர் செத்து போயிட்டார். அப்படியா? பைய திறந்து பார்த்தோன்னா 5 லட்சம் ரூபாய் காசு இருந்தது. அந்த மனுஷன் பாவம் ஒரு சோறு கூட திங்காம அந்த கிடைக்கும் காசை பூரா சாக்கு பைக்குள்ள, கோணி பைக்குள்ள சேர்த்து சேர்த்து மனசார ஒரு பழம் கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது. கடைசியில் என்னாச்சு? தேனியின் வாழ்க்கை தான் ஹனிபி தேனி. தேனி வந்து ஒரு பொழுதும் தேனை அனுபவித்ததே கிடையாது. ஒரு பூவிலிருந்து அது எவ்வளவு எடுக்க முடியும் தேன்? அங்கே என்ன அண்டா கணக்கில், குண்டா கணக்கிலையா இருக்கு தேன்? ஒரு பூவிலிருந்து உறிஞ்சா எவ்வளவு கிடைக்கும்? 1 துளி கிடைக்கும் தேன் ஒரு பூவிலிருந்து. அந்த 1 துளி தேனை கொண்டு போய் அந்த தேன் கூடுல சேர்த்து வைக்கிறது.
எவ்வளவு வருடங்கள் எடுத்து அது சேர்க்க முடியும்? குறைந்தபட்சம் 6 மாதம் ஒரு ஒரு பூவா போய் ஒரு ஒரு துளியா கொண்டு வந்து சேர்க்கும். அந்த தேன் கூடு நிறைஞ்ச உடனே எவனாவது வந்து தீய வச்சு அவன் எடுத்துட்டு போயிடுவான். இந்த தேனி ஒரு பொழுதும் தேனை அனுபவிக்காது. இந்த மாதிரி தான் மனிதர்கள். அதனால அர்ஜுனா, பௌதீக பொருட்கள் உனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீ உபயோகித்து விட்டு போதும் என்றதை மாற்றி வைத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் அது உன் வாழ்க்கையில் துக்கத்திற்கு துன்பத்திற்கு காரணமாக முடியும். எஹீசம் ஸ்பர்ஷஜா போக துக்க யோனய ஏவதே ஆதி அந்தவந்தக கௌந்தேயா நதேஷு ரமதே புதாஹா. அதனால அறிவாளிகள் வந்து அதிகமாக பொருட்களை சேர்த்து வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது எல்லாமே ஒரு தலைவலி என்று தெரியும். தேவைக்கு இருக்கிறது. கடவுள் வந்து மனிதனின் தேவைக்கு கொடுத்திருக்கிறார், அவனுடைய பேராசைக்கு கொடுக்கவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, God had supplied for your needs, not for your greed. உன் ஆசைக்கும் தேவைக்கும் கடவுள் எல்லாமே தந்திருக்கிறார், ஆனால் பேராசைக்காக ஒண்ணுமே அவர் தரல. அழகான ஸ்லோகம். அடுத்தது 29 பகவத்கீதையில ரொம்ப புகழ் பெற்ற ஸ்லோகம். இதை சாந்தி மந்திரம் என்று சொல்லுகிறார்கள். பீஸ் ஃபார்முலா, சாந்தி சூத்திரம், சாந்தி மந்திரம் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார்கள். என்னது? போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் பிரச்சதி. போக்தாரம் யஜ்ஞ தபசாம், அர்ஜுனா நீ செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் எனக்காக செய்ய வேண்டும், எனக்கு காணிக்கையாக என்னை எனக்கு அர்ப்பணிப்பதற்காக நீ செய்ய வேண்டும். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், இந்த அனைத்து படைப்பின் ஈஸ்வரன் கடவுள் நான் தான் அர்ஜுனா. சுகிருதம் சர்வபூதானா, ஒருத்தருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் நான் தான் சுக்ருத். அவன் இதயத்தில் அவனுடன் நானும் குடிகொண்டிருக்கிறேன். சுக்ருத் ஒரு இதயத்தை பங்கு வைத்த இருவர். நானும் என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பகவானும் என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுகிருதம் சர்வபூதானாம், இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களின் உத்தம நண்பன் நான். ஞாத்வா, இது புரிந்தால் சாந்தி மிருச்சதி, உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும். அர்ஜுனா, கடவுள்தான் பகவான் தான் என் வாழ்க்கையில் உத்தம நண்பர் என்று தெரிந்து கொண்டால் போதும். என்ன பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எதையாவது குறை சொல்லியிருப்பாங்க, நம்மளை திட்டி இருப்பார்கள், புகார் சொல்லி இருப்பார்கள், என்னை வந்து திருத்த முயற்சி செய்வார்கள், அதை செய்வார்கள், இதை செய்வார்கள். ஆனால் பகவான் மட்டும் என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டார். என்னை வந்து அதுக்கு என்னோட கலரை மாற்றணும், என் அறிவை மாற்ற வேண்டும், என் திறனை மாற்ற வேண்டும், எதையுமே யோசிக்காமல் இந்த படைப்பில் என்னை அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் பகவான். சுகிருதம் சர்வபூதானாம், அனைத்து உயிரினங்களின் உத்தம நண்பன் நான் என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும். அழகான ஸ்லோகம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ரச்சதி. அழகான கதை, அழகான ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. நீ அடுத்த